ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது, நானுமே இந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து நோன்பு வச்சு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40. இப்போ இதோட நான் நோம்பை முடிச்சுக்கிறேன். பா ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆசி. இன்னைக்கு வந்து March 12, 2024. இன்னிலேருந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ரம்ஜானோட ஃபர்ஸ்ட் டே. நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நோம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நானுமே இந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து நோம்பு வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதனால் நைட்டே போய் புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு புரோட்டான்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் முன்னாடி சாப்பிட்டுட்டு சன்செட் அப்போ நோம்பு திறக்கிறது தான் அவங்களோட ட்ரெடிஷன். அதனால் ரெண்டு நைட்டே போய் புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். சப்பாத்தி தான் தேடி பார்த்தேன், கிடைக்கல ஹோட்டல்ஸில். நான் லேட் நைட் போனதுனால புரோட்டா மட்டும் தான் இருந்ததுனால புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். புரோட்டா எடுத்து ஹீட் பண்ணிட்டு சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு நோம்பு வைக்கலாம். புரோட்டா ஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் புரோட்டா சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி நிறையா குடிக்கணும், ஏன்னா அன்றைக்கி த்ரூ அவுட் டே வந்து நம்ம தண்ணியும் குடிக்க மாட்டோம், ஃபுட் எதுவும் சாப்பிட மாட்டோம். அதனால தான் புரோட்டாவே வாங்கினது. கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டா இந்த டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அதனால தான் புரோட்டா வாங்கினேன். எப்படி இதில் 500 to 600 கேலரிஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெவியான மீல் தான், பட் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக சாப்பிட மாட்டோங்கிறதுனால இட்ஸ் ஓகே. புரோட்டா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ ரீஹீட் பண்ணதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆயிடுச்சு, சாணா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. இந்த கடையோட பேர் தான் ஹைலைட்டே. இந்த கடையோட பேர் என்னன்னா போதுமா புரோட்டா ஸ்டார். பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கடை 2 to 3 மந்த்ஸ் முன்னாடி தான் எங்கள் ஊரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண வந்து போய் சாப்பிடவே இல்லை, சரி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு போயிட்டு நேற்று நைட்டே புரோட்டா ஆகிட்டு வந்தேன். வேறு லெவலில் இருக்குது புரோட்டா. சார் முடிச்சுட்டு ஒரே ஒரு கொய்யா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். காலேஜ் படிக்கும்போதுலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க முஸ்லீம் பசங்க, அவங்களாம் ஹாஸ்டலில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரைஸோ சப்பாத்தியோ வாங்கிட்டு வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து ஹாஸ்டல் சாப்பாடை பற்றி சொல்லவே வேண்டாம், அந்த சாப்பாடு சாப்பிடுமே நோம்பு வைப்பாங்க. சாப்பாடை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் ஹாஸ்டல் சாப்பாடெலாம் சாப்பிட்டு நோம்பு வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் வீட்டிலலாம் நோம்பு வச்சுருந்தாங்கன்னா காலையில் கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. அதுமாதிரி நோம்பு திறக்கும் போதுமே ஹெவி மீலாக தான் சாப்பிடுவாங்க. ஹாஸ்டலில் வந்து கரெக்டாக ஒரு 6:30 ஆச்சுன்னா ஃபுட்டு போட மாட்டாங்க, 7:30 ஆகும். அதனால் அவங்க நோம்பு திறக்கும் போது தண்ணி மட்டும் சாப்பிட்டு நோம்பு திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 7:30 மேலே தான் டின்னர் சாப்பிடுவாங்க. 1 liter தண்ணி குடிச்சிக்கலாம், சாப்பிட்றது கூட காலைல கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றலாம். ஆனால் தண்ணி 1 liter ஃபுல்லாக குடிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நோம்பு வச்சுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பி வந்துட்டேன். கொஞ்சம் மாட்டிட்டா எல்லாம் ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிடுவீங்க, அதனால் கம்மியாக இந்த சென்ஸ் காலையில் எடுத்துகிட்டு அடுத்த நைட்டு தான், அதாவது ஈவினிங் தான் எடுப்பீங்க. அதனால் நீங்கள் மாட்டேட்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா டீஹைட்ரேட் ஆக மாட்டீங்க, அதனால் மாட்டேட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இன்றைக்கி எனக்கு வந்து ரெஸ்டே தான், நேற்று தான் லெக் போட்டு முடித்தேன், அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் வந்துட்டு போயிடலான்னு எங்கள் தோப்பு வாக்கிங் போயிட்டுருக்கேன். இதுதான் எங்கள் தோப்பு. டெய்லி காலையில் இங்கே தான் வந்துட்டு ஒரு 5 to 10 minutes வந்து மெடிடேஷன் பண்ணி போவேன். பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும், மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காற்று இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேலே என்னங்க வேணும். வாக்கிங் போயிட்டு வந்து வ்ளாக் எதுவும் பண்ணல, அப்புறம் சின்ன வேலையிலேருந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. இப்போ வந்து இப்போ என்னோட எடிட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்குமே எந்த இடத்துலையும் டயர்டாக ஃபீல் பண்ணலை, மேபி டயர்டாக ஃபீல் பண்ணால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40, ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிடுச்சு. இப்போ இதோட நான் நோம்பை முடிச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் டே நோம்பை. காலைல தான் தண்ணி குடிக்குவேன், இப்போ தண்ணி குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கு நோம்பு கஞ்சி பள்ளிவாசலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது போக வாட்டர்மெலன் ஜூஸும் ஷவர்மா வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் போய் சாப்பிடணும். இஃப்தார் ஸ்நாக்ஸாக வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் பள்ளிவாசலில் வாங்கின நோம்பு கஞ்சி இருக்குது, அப்புறம் வீட்டில் சுட்ட பருப்பு வடை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஷவர்மா ஒன்று வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் இஃப்தார் ஸ்நாக்ஸாக இப்போ சாப்பிட போகிறோம். நீங்கள் இஃப்தாருக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் அப்படிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸை குடிச்சுக்கேன். காலையில் இருந்து ஒன்றுமே சாப்பிடாதுக்கு இந்த வாட்டர்மெலன் ஜூஸே அவ்வளோ நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பள்ளிவாசல் வாங்கிட்டு வந்தேன் நோம்பு கஞ்சி. பா ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஆசிஃப் என்ன சொன்னான்னா, நோம்பு கஞ்சி கூட பருப்போட இல்லைனா சமோசா ஏதாச்சும் போட்டு சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும்னா, அதான் வீட்டிலே பருப்போட செஞ்சாங்க. இது நல்லா உடச்சி போட்டுக்கிறோம்.
எல்லாருமே நோம்பு கொஞ்சம் வேலவில் இருக்கு. அதுவும் இந்த பருப்போட போட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கு. லாஸ்டாக சார்மா, இந்த சார்மால் வந்து நான் மைனஸ் படம் வாங்கியிருக்கேன். ஷவர்மாவும் நல்லா இருக்கு. இதான் சாப்பிட்டு முடிச்சு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காலைல நோம்பு வச்சதுலேருந்து சாயங்காலம் நோம்பு திறக்கிற வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு பெருசாக வந்து டயர்ட்னஸ்ன்னு ஒன்று ஃபீல் ஆனதில்லை. அது மட்டும் இல்லாமல் நோம்பு வைக்கிறதுங்கிறது வந்து ஃபுட்டை பற்றி மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை. என் ஃப்ரெண்டு ஆசிஃப் அவன் தான் கால் பண்ணி சொன்னாடி பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சி போகிறாங்கடா வேணா வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தான். சரிட்டு போய் நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்தேன். வேறு எதுவும் இஃப்தார் ஸ்நாக்ஸ் வேறு எதாவது ஸ்பெஷலாக கிடைக்குமான்னு கேட்டதுக்கு சிக்கன் சமோசாலாம் கிடைக்கும், ஆனால் அது வந்து ஒரு செகண்ட் டே தேர்ட் டே தான் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டே கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணதுனால யாருமே பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து சிக்கன் சமோசா அப்புறம் மட்டன் கீமா சமோசாலாம் கிடைக்குன்னு சொன்னான். இஃப் சப்போஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கேன். இங்கே எங்கூரில் வந்து மண்ணடியில் இருக்க மாதிரிலாம் ரொம்ப வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் இருக்காது. இந்த ரம்ஜான் முடிவுகளையும் சென்னைக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வந்துச்சுன்னா மண்ணடியில் இருக்கிற இஃப்தார் ஸ்நாக்ஸையுமே நான் வந்து ட்ரை பண்ணி வீடியோ பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் கிளாசி, பாய்.